இன்னும் நீங்க மோகா டெக்னிக்கலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்றதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். உலகங்க மூலம் தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக இரண்டு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் பார்ட்டிகல்ஸ், இரண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன், அதை பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் கேமரா அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் பார்ட்டிகல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மொபைல் கூட ஒரு சம்திங் ஸ்பெஷலாக காட்டுற ஒரு வால்பேப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் டச் பண்ண பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோவாக தெரியுது. ஸோ இது மாதிரி வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு மேஜிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்ஃபேஸில் இது மாதிரி க்ளோவான ஒரு இமேஜ் வந்து, அந்த இமேஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து க்ளோவாக தெரியுது பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கலர் வைஸ் கிடையாது, அடிக்கடி வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் உங்களுடைய வால்பேப்பர்லாம். இது வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி நீங்கள் வந்து நாலு பேர் இல்லை, ஒரு 50 பேர் இருந்தால் கூட உங்களுடைய மொபைல் வந்து சம்திங் ஸ்பெஷலாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக் இந்த வால்பேப்பருக்கு இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த வால்பேப்பர் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு வெளியே போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளோவாக தெரியுது. ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணால் சரி வெவ்வேறான கலர் வந்து பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே கலரில் இருக்காது, வெவ்வேறு கலர்ஸில் வந்து அடிக்கடி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய மொபைலுடைய அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு சாதாரண மொபைல் இருந்தால் கூட சரி ஒரு ரிச் லுக்காக காட்டுறதுக்கு இந்த வால்பேப்பர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பவர் கன்சம்ப்ஷன் பண்ணோம். ஸோ அது வந்து ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வால்பேப்பர் யூஸ் பண்ணாங்க. ஒரு சம்திங் ஏதாவது ஒரு முக்கியமான நேரத்தில் மட்டும் உங்களுடைய மொபைல் வந்து சம்திங் ஸ்பெஷலாக தெரியணும், ஒரு ரிச் லுக்காக நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வால்பேப்பர் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க ஸ்பிளிட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அங்கே தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஸ்பிளிட் கேமரா அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது மாதிரி ஆப்ஷன் காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்பிளிட் கேமரா போயிட்டேன். இப்போ போயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகி காட்டுது பாருங்க. ஸோ ஃபஸ்ட் இமேஜ், இது ரெண்டாவது இமேஜ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது ஒரு ஸ்கெச் ஏதாவது வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் இமேஜை வந்து நான் கேப்ச்சர் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி வந்து அந்த ஸ்கெட்சை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கேப்ச்சர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு இமேஜுமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரெண்டுத்தையுமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு வந்து இது மாதிரி வந்து ஸ்கெட்ச் இருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் இது, டூப்ளிகேட் இது மாதிரி. ஸோ அது மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டைம் ரூம் செட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் டைம் ரூம் கொடுத்துருக்காங்க, 5 செகண்ட், 10 செகண்ட், 15 செகண்ட். ஸோ நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு பிறகு அடுத்த இமேஜுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் டைம் கிடைக்கும். ஸோ அந்த 5 டைமில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணிக்கோம்னா கேப்சர் பண்ணிக்கும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. நான் எடுத்த இந்த இமேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு இமேஜ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லாங் ஃபோக்கஸில் இருக்க அந்த இமேஜ் என்ன பண்ணிக்கலாம், கேப்சர் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெச் பண்ணி காட்டிக்கலாம். ஸோ நீங்கள் மெச் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பக்கத்தில் ரெண்டு இமேஜை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜ் ஸ்பிளிட், இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எது சொல்கிறது மாதிரி டெக்னாலஜி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். மீண்டும் புதிய வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.